அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம். பழனிமலை முருகன் பற்றிய சில அதிசய தகவல்கள். எந்த அலங்காரத்தில் பழனிமலை முருகனை தரிசனம் செய்யலாம் என்பதற்கான விவரங்கள் நிறைந்தது இன்றைய பதிவு. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுகிறது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி ஆகியவை. மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகப்படுத்தப்படுகிறது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது. அதாவது முடி முதல் அடி வரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான். இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது கிடைப்பது மிகவும் புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்து விடுகிறது. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பிறகு அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்தப்படுகிறது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் 1 பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுகிறது. முன்னொரு காலத்தில் சந்தனக்காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தனர். பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டு இருக்கிறது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கிறது. ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுகிறது. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுகிறது. தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதும் இதுவரை யாரும் ஒருபோதும் வெளியே உணர்ந்திராத ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது. பழனியில் 2 மரகத லிங்கம் உள்ளது. ஒன்று முருகர் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆண்டி கோலத்தில் கற்சிலையில் தரிசிக்க வேண்டுமா, எது சிறந்தது? முற்றும் துறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக. பெரிய ஞானிகளெல்லாம் அந்த கோலத்தை காண்பதற்காகத்தான் துடிக்கிறார்கள். முற்றும் துறந்தவர்கள், குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் இவர்களெல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம். வழக்குகளெல்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குவது நன்று. 20 வருடமாக வாதாடி கொண்டிருக்கிறேன், தீர்ப்பு தள்ளி தள்ளி போகிறது என்றால் அதற்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிக்கோள முருகனை வழிபட வேண்டும். தீராத நோய் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவ்வளவுதான் என்ற நிலையில் அதற்கும் நீங்கள் முருகனின் ஆண்டிக்கோளத்தை தரிசிக்கலாம். மனக்குழப்பமடைந்து இருக்கிறார்களே, அவர்களையும் இந்த ஆண்டிக்கோள முருகனை வழிபடச் சொல்லலாம். அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் விரைவில் நிகழும். பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவர்கள் இவர்களையெல்லாம் ஆண்டி கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம், சமத்துவம் அவர்கள் மனதிற்குள் பாயும். பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிகை அடித்து கும்பிடப் போகிறோம், வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, கட்டிய பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிடப் போகிறோம் ஆகிய இதுபோன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் உள்ள முருகனை தரிசிக்கலாம். நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம் ஏற்புடையது. நம்மால் முடியாது, மருத்துவராலும் முடியாது, யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டிக்கோலம் மிக மிக உகந்த தரிசன கோலமாக இருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.